வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 17 தலைப்பு புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரம் பக்கம் 944 முதல் 949 வரை அனஸ்டாசிஸ் மறுபடியும் நிற்குதல் அல்லது உயிர்த்தெழுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வேத வாக்கியங்களில் ஒரு வாக்கு தத்தமாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள வார்த்தையான உயிர்த்தெழுதல் என்பதின் உண்மையான அர்த்தம் பொதுவாக பார்க்கப்படாமல் இருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் ஆங்கில வார்த்தையான ரெசரக்ஷன் பல்வேறு விதங்களில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக ஒரு ஆடை அதிக காலமாக உபயோகிக்கப்படாமல் இருந்து அதை மறுபடியும் உபயோகத்திற்கு கொண்டு வரும் போது இந்த வார்த்தை ரெசரக்ஷன் உபயோகப்படுத்தப்படுவதை பார்ப்பது சாதாரணமானது. அதே மாதிரி ஒரு கல்லறை தோட்டம் பாழாகி இருக்கும் நிலையில் அங்கே புனைக்கப்பட்டுள்ள சடலங்களை வெளியில் எடுத்து மறுபடியும் புதைக்கும் போது இந்த வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையின் சரியான அர்த்தத்தை பார்க்கும்படியாக நெருங்கி வருகையில் அநேக கிறிஸ்தவ மக்கள் லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டது பற்றியும் நாயின் ஒரு விதவையின் மகன் உயிரோடு எழுப்பப்பட்டது பற்றியும் எவ்வளவின் மகள் உயிரோடு எழுப்பப்பட்டது பற்றியும் பேசுகிறார்கள். இதே சிந்தனையைத்தான் 1000 வருட யுகத்தின் போது அந்த காலை வேளையில் நடக்க வேண்டியது என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்ற வாக்கு தத்தங்களை குறித்து பேசும் போது தங்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள். இந்த பெரிய பிழை இந்த முக்கியமான விஷயத்தை குறித்த சிந்தனையை அதிக மங்கலாக்கி இருக்கின்றது. லாசருவும் குறிப்பிடப்பட்ட மற்றவர்களும் உயிர்த்தெழுதல் பெறவில்லை, அவர்கள் எழுப்பப்பட்டார்கள், பழையபடி ஜீவன் பெற்றார்கள். அவ்வளவுதான், சாதாரணமாக எழுப்பப்படுவதற்கும் பூரணமான வாழ்க்கைக்கு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எழுப்புவது என்பது இயந்திரம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கும் வாழ்க்கையை பழையபடி இன்னொரு முறை துவக்குவது, மறுபடியும் மூச்சுவிட செய்வதாகும். இதுதான் லாசருவுக்கோ நாயின் ஊர் விதவையின் மகளுக்கோ அல்லது எவ்வளவின் மகளுக்கோ செய்யப்பட்டதாகும். அவர்கள் இன்றும் மரணம் என்கிற தண்டனைக்கு உட்பட்டு இருந்தார்கள். தற்போதுள்ள மறிக்கும் காலம் அவர்களுக்கு சற்று கூடுதலாகி கொடுக்கப்பட்டது. அவர்கள் மரணத்திலிருந்து பரிபூரண வாழ்விற்குள் கொண்டு வரப்படவில்லை. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை ஆங்கில உரிய ஏற்பாட்டில் காணப்படுகிறபடி அது கிரேக்க பதமான அனஸ்டாசிஸ் என்கிற பதத்திலிருந்து வருகிறது. ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் மத்தேயு 27:53 வசனத்தில் அது கிரேக்க பதமான எகர்சிஸ் என்பதிலிருந்து வருகிறது. அது சரியானபடி மறுமலர்ச்சி அல்லது மறுபடியும் ஜீவன் பெறுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 43 தடவை வருகிறது. அதன் அர்த்தம் மறுபடியும் நிற்பது அல்லது மறுபடியும் எழுப்புவது என்பதாகும். அது கல்லறையிலிருந்து ஒரு பிணத்தை நிற்கும் நிலைக்கு எழுப்புவதை குறித்தோ அல்லது சாதாரணமாக பழைய நிலைக்கு கொண்டு வருவதை குறித்தோ அல்லது வாழ்க்கை எனும் இயந்திரத்தை மறுபடியும் முடுக்கி விடுவதை குறித்தோ ஒருபோதும் உபயோகிக்கப்படவில்லை. அது அதை காட்டிலும் முக்கியமானதை குறிக்கிறது. அது மரணத்திற்கு எதிர்மாறானதை குறிக்கிறது. மரணத்திலிருந்து திரும்ப எடுத்தலை குறிக்கிறது. அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை குறித்து சரியான கருத்தை பெறுவதற்கு திவ்ய கண்ணோட்டத்திலிருந்து ஜீவன் என்பதை எது குறிக்கிறது என்பதை குறித்து ஒரு சரியான பார்வை இருக்க வேண்டும். அதன் பிறகு மறித்தல் மரணம் என்பவைகளை எது உண்டாக்குகிறது என்று காண வேண்டும். இந்த இரண்டு சிந்தனைகளையும் நம்முடைய மனதிற்கு முன்பாக வைத்து நாம் உயிர்த்தெழுதலின் கருத்தை புரிந்து கொள்ளலாம். அல்லது மரணத்திலிருந்து மறுபடியும் எழுப்பப்பட்டு ஆதாமின் விழுகையினால் நாம் இழந்த பூரண வாழ்விற்குள் கொண்டு வரப்படும் கருத்தை புரிந்து கொள்ளலாம். இரண்டே பேர்தான் ஜீவன் உள்ளவர்களாக இருந்தார்கள். முதலாவதாக ஆதாம் ஈழுதலுக்கு முன்பாக அவன் தன்னே சாபத்தை அல்லது மரணம் எனும் தண்டனையை அதன் விளைவான மறுகின்ற நிலைமையையும் கொண்டு வருவதற்கு முன்னதாக அப்படி இருந்தார். இரண்டாவதாக மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு ஆதாம் மேல் மரண தண்டனை விதிக்கப்பட்ட வினாடியிலிருந்து அவனுடைய ஜீவன் அவனிடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. மறுக்கிற நிலைமை துவங்கியது. இதற்கு மேலும் அவன் ஜீவனுக்குள் இல்லை, அவன் மரணத்திற்குள்ளாக அதிகமாக மூழ்கிக் கொண்டிருந்தான். கடைசியில் அவன் முற்றிலுமாக மறிக்கும் வரை
ஏனெனில் நியாயமானபடி தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னாடியிலிருந்து அவன் மறித்து விட்டான். ஆதாமின் சந்ததிக்கு ஒருபோதும் ஜீவன் இருந்ததில்லை. சில வருடங்கள் ஒளிரும் பொறிகள் தேவனால் ஜீவனுடையவர்களாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஏனெனில் மரண தண்டனை எல்லார் மேலும் உள்ளது. உலகத்தில் பிறந்தவர்கள் எவரும் வசனத்தின் முழு அர்த்தத்தின்படி ஜீவனை பெறாமல் ஒரு மரிக்கிற நிலைமையை பெறுகிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி நீதியின் கோணத்திலிருந்து பார்க்கும் போது முழு உலகமும் ஏற்கனவே மறித்திருக்கிறது. ஜீவன் உள்ளவர்கள் என்று தேவன் ஏற்றுக்கொள்ளுவது எண்ணப்படுவது தேவனுடைய குமாரனிடத்தில் மனுகுலத்தின் மீட்பரிடத்தில் ஜீவனை கொடுப்பவரிடத்தில் ஐக்கியப்பட்டுள்ளவர்களை மாத்திரமே. எது ஜீவனை உண்டாக்குகிறது, எது மரணத்தை உண்டாக்குகிறது என்கிற இந்த சிந்தனையை மனதில் வைக்க வேண்டும். எவ்வளவு மகிமையின் சிகரத்தில் இருந்தோ பரிபூர்ண வாழ்விலிருந்து மனிதன் தற்போதுள்ள இழிவு மரணம் என்கிற நிலைமைக்குள் விழுந்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அனஸ்டாசிஸ் என்கிற இந்த வார்த்தையின் அர்த்தம் வீழ்ச்சி ஏற்பட்ட நிலைமைக்கு திரும்பவும் எழுப்பப்படுவதை மறுபடியும் நிற்பதை குறிக்கிறது என்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது தகப்பனாகிய ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பூரண நிலைமைக்கு திரும்பவும் எழுப்பப்படுவது என்று பொருள்படும். மாநில உலகில் விருப்பமுள்ள அனைவரையும் கிறிஸ்து மூலமாக தேவன் பூரணமான நிலைக்கு கொண்டு வர உத்தேசிக்கிறார். நிபந்தனை என்னவெனில் சத்தியத்தை அறிகிற அறிவிற்குள் அவர்கள் கொண்டு வரப்படும் போது அவர்கள் திவ்ய நன்மையை ஏற்றுக்கொண்டு அதன்படி திவ்ய பிரமாணத்தின் ஆவிக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டும். அனஸ்டாசிஸ் என்கிற இந்த வார்த்தை மறுத்தவர்களுக்கு மறுபடியும் புத்துயிர் அளித்தல் சம்பந்தமாக ஒருபோதும் உபயோகப்படுத்தப்படவில்லை. வேதாகமத்தில் இந்த வார்த்தையான அனஸ்டாசிஸ் 43 முறை வேதாகம பகுதிகளில் வருவதை கவனமாக ஆராய்ந்து பார்க்கும் போது இங்கே அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தத்திற்கு முற்றிலும் ஒத்து வருவதை காணலாம். அதாவது மறுபடியும் நிற்பது, மரணத்திலிருந்து மறுபடியும் ஜீவனை பெறுவது, பரிபூரண வாழ்விற்குள் மறுபடியும் பிரவேசிப்பது என்பவைகள் ஆகும். 43 ஒரு பகுதி மட்டுமே மங்களாக தெரிகிறது என்று சிலரால் எண்ணப்படலாம். இது எபிரேயர் 11:35 வசனத்தில் காணப்படுகிறது. இங்கே அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முழு அறிக்கையையும் கூறுகிறதாவது ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இந்த வார்த்தையை குறித்த பொதுவான எண்ணம் என்னவெனில் தீர்க்கதரிசிகள் எலியா எலிசா ஆகிய இருவரும் இரண்டு ஸ்திரீகளின் மகன்களின் ஜீவனை திரும்பி வரும்படி செய்ததை அப்போஸ்தலர் இங்கு குறிப்பிடுகிறார் என்பதாகும். 1 Kings 17:17-23 வசனங்கள், 2 Kings 4:18-37 வசனங்கள். இந்த கருத்தை கீழ்கண்ட காரணங்களுக்காக நாங்கள் ஏற்கவில்லை. 1, இது அனஸ்டாசிஸ் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தோடு ஒத்ததாக இல்லை. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 42 இடங்களில் உபயோகிக்கப்பட்ட இடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒத்ததாக இல்லை. 2, ஏனென்றால் இப்படி பொருள் கொள்ளுதல் அப்போஸ்தலர் எபிரேயர் 11 கூறிய விவாதத்தோடு அந்த அளவிற்கு ஒத்து வருவதாக இருக்காது. இங்கே கூறப்பட்டுள்ள விவாதம் என்னவென்றால் தேவனுக்குள் இருந்த ஆதியில் மேன்மை பெற்றோரின் விசுவாசம் 40 வசனத்தில் கூறப்பட்டது போல எதிர்காலத்தில் வரும் உயிர்த்தெழுதலில் சபை மகிமையடைந்த பின்னர் பலன் பெற வேண்டும். மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் எதிர்பார்த்திருந்திருக்கலாம். அதுதான் அவர்களது விசுவாசத்தை உண்டாக்கியது. 39 வசனத்தின்படி அது இன்னும் எதிர்காலத்தில் தான் நிறைவேறும். அது இப்படியாக காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் பலனை பெறவில்லை. ஆகவே அது அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வாக்கு தத்தம் கிடையாது. அவர்களில் நிர்ணய செய்து கொண்டிருப்பவர்கள் எழுப்பப்படுவதும் அவர்களுடைய பலன் அல்ல. கிலியோன், பாரா, சின்சோன், எப்தா, தாவீது, சாமியல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். அவர்கள் ஆண்டவரின் வல்லமையின்படி அவர்களுடைய விசுவாசத்தின்படி அற்புதமான காரியங்களை செய்தார்கள். அவர்கள் ஆபத்துக்குட்பட்டு அநேக வேலைகளில் ஆண்டவரின் ஊழியத்தில் தங்களுடைய ஜீவனையே பலியாக கொடுத்தார்கள். இந்த விஷயத்தில் ஸ்திரீகளுக்கு அதிகமான தருணங்கள் இல்லாமல் இருந்தது. ஆனாலும்
அப்போஸ்தலர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது என்னவென்றால், இஸ்ரேலின் மனைவிகளும் தாய்மார்களும் குமாரத்திகளும் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் அவ்வளவாக இருந்தபடியினால் இந்த யுத்தங்களிலும் வழி செலுத்துவதிலும் ஈடுபட்டிருந்த மனிதர்களுக்காக இரக்கம் காட்டவும் அவர்களோடு ஒத்துழைக்கவும் வழிகாட்டியது. அவர்கள் தங்களுடைய புருஷர்களோடும் பிள்ளைகளோடும் தகப்பன்மார்களோடும் இவைகளில் பங்கு பெற்றார்கள். அவர்களை விசுவாசத்திற்கு நேராக உற்சாகப்படுத்தியதால் விசுவாச பலிகளில் பங்குள்ளவர்களானார்கள். மேலும் எதிர்காலத்திற்குள் உற்று பார்த்து ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு இறுதியில் ஒரு மேலான உயிர்த்தெழுதல் வரும் என்பதை உணர்ந்தார்கள். விசுவாச கண்களால் எதிர்காலத்திற்குள் பார்த்து அவர்கள் விசுவாசத்தினால் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எடுத்திருக்க பெற்றார்கள் அல்லது உயிர்த்தெழுதல் மூலமாக பெற்றார்கள். ஆபிரகாமின் விசுவாசம் அவருடைய குமாரன் ஈசாக்கை கொடுக்க விருப்பமாய் இருந்ததால் அது தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்தது என்பதை யார் மறுக்க முடியும்? இஸ்ரேலின் மனைவிகள் தாய்மார்கள் குமாரதிகள் ஆகியோரின் விசுவாசம் அவர்களுடைய ஆண்களோடு அவர்களுடைய பாடுகள் யுத்தங்கள் சகிப்புத்தன்மை ஆகியவைகளோடு ஒன்றாக இணைந்திருந்தது என்றால் அதுவும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்திருக்கும் என்பதை யார்தான் மறுக்க முடியும்? மேலும் அவர்களுக்கு ஆண்களுக்குரிய பலம் இருந்திருந்தால் அவர்களும் யுத்தத்தில் வல்லவர்களாக இருந்திருப்பார்கள். மேலும் கொடூரமான பரிகாசங்களில் அடிகளில் கட்டுகளில் சிறைவாசம் போன்றவைகளில் அவர்களின் சோதனைகளில் உண்மையுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்பதை யார்தான் மறுக்க முடியும்? இப்படிப்பட்ட ஸ்திரீகள் அப்போ சிலர் குறிப்பிட்ட ஆண்களை விட எண்ணிக்கையில் ஒருவேளை குறைவாக இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஸ்திரீகள் கூட ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த ஆதி காலத்து மேன்மை உள்ளவர்களின் மேலான உயிர்த்தெழுதலில் ஒரு பங்கு பெறுவார்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 949 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.